ಹಿರಿಗಿದ ಸಿರಿಗಿದ ಜಾಳಿರುಗೆ ಕುಂಭಕಣ ಜರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ ನೃತ್ಯ ಕರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ ನೃತ್ಯ ಕರಿ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಎಲ್ಲೋರ್ಕುಂ ನಮಸ್ಕಾರ. பிரம்மஸ்ரீ டி எஸ் பி ஹரிகதா இந்த தொடரில் இப்பொழுது சில வாரங்களாக அப்பாவிற்கும் பல ஜகத்குருமார்களுக்கும் சத்குருமார்களுக்கும் இடையே நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். இந்த தொடரில் முதல்ல அப்பாவிற்கும் காஞ்சி மகா பெரியவாவுக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு ஆரம்பித்து, பிறகு புட்டபர்த்தி சாய்பாபாவும் அப்பாவும், மந்த்ராலய மகான் ராகவேந்தரும் அப்பாவும், பன்றிமலை சித்த புருஷ சுவாமிகள் அவருக்கும் அப்பாவிற்கும் இந்த தொடர்ல போன வாரம் சிங்கேரி ஜெகத்குரு மகாசன்னிதானம் அபிநய வித்யா தீர்த்தா அவர்களுக்கும் அப்பாவுக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டோம். அந்த வரிசையில இன்று காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் இவர்களுக்கும் அப்பாவிற்கும் இடையே நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிறகு அப்பாவோட கதைக்கு போகிறோம். நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன், எங்களுடைய அம்மாவோட அப்பா எங்க தாத்தா பிரம்மஸ்ரீ ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்களும் காஞ்சி மகா பெரியவரும் மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள். அந்த விஷயத்துல எங்க தாத்தா வந்து ஒவ்வொரு வருஷமும் காஞ்சி மடத்திற்கு சென்று மகா பெரியவாக்கு பிக்ஷாவந்தனம் செய்வார். அப்பொழுது எங்க குடும்பத்தோடு அங்க போவோம். அப்போ எங்க அப்பாவிற்கும் ஜெயேந்திர பெரியவாவிற்குமே நிறைய தொடர்புகள் இருந்தன. அதுக்கப்புறம் 1988-89 நினைக்கிறேன், அப்பா வந்து நாகர்கோயில்ல ஒரு சீரீஸ் ஆஃப் ஹரிகதா சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிபி ஷூட் அப் ஆகி அப்பாவுக்கு வந்து பிரெயின் ஹெமரேஜ் வந்துடுது. ஸோ ஹி வாஸ் ரஷ் டு சென்னை அண்ட் அட்மிட்டட் இன் டு ஐசியு. லக்கிலி வித் இன் அ மந்த்ஸ் டைம் தட் ஹெமரேஜ் காட் டோட்டலி ரிசால்வ்ட். பட் என்னன்னா அதோட இம்பாக்ட்ல வந்து அப்பாவுக்கு சிறிது காலம் ஒரு கை கால் கொஞ்சம் வசதி இல்லாமல் அண்ட் பேச்சில் வந்து சில தடைகள் இருந்தன. இது வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுவாளுக்கு அந்த பேச்சு நாவன்மை தானே ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி அப்பாவுக்கு, எஸ்பெஷலி ஸ்ருதியில் நின்று பாடுறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து குரல் வளம் வாய்ச்சாதுரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஹெமரேஜ் ஃபுல்லாக ரிசால்வ் ஆனதுனால ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறவர் தினமும் வந்து அப்பாவுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுப்பார். ஃபிசியோதெரப்பி வந்து இந்த கை கால்களுக்கும் ஃபிசியோ உடற்பயிற்சி கொடுத்து கொண்டு இருந்தார். இதனால் அப்பா வந்து வெளியில் போகிறது கூச்சப்பட்டு வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டார். மோஸ்ட் பிகாஸ் எங்கள் அப்பா வந்து கார் ஓட்டின்னு தான் போய் பழக்கம். இப்போ இந்த மாதிரி நிலைமையில் கார் ஓட்டக்கூடிய நிலைமை இல்லை. அதனால ஒன்லி இந்த எக்ஸசைசஸ் அண்ட் தெரப்பிஸ் பண்ணிட்டு அப்பா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தார். அப்பொழுது வந்து ராஜாண்ணாமலபுரம் ஸ்ரீனிவாஸ் அவென்யூ வீட்டில் இருந்தோம். அந்த சமயத்தில் அந்த நாங்கள் வெங்கட்ராமன் தெருவில் இருந்தோம், பக்கத்தில் பகீரதி தெரு. அங்கே வந்து ஒரு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இன்றைக்கும் அந்த கோவில் ரொம்ப விமர்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நடத்துவதற்காக காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். நாங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பட் அப்பாவால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. அது அப்பா என்ன ஃபீல் பண்ணானாக்க, யாராவது போய் சொல்லுவா பாலகிருஷ்ண சாஸ்திரி அடுத்த தெருவில் தான் இருக்காருன்ட்டு, பெரியவாக்கு வந்து ஏன் பாலகிருஷ்ண சாஸ்திரி இங்கே வரலங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌலியை கூப்பிட்டு நீ போய் இந்த மாதிரி தகவல் சொல்லு, அப்பா இந்த மாதிரி முடியாமல் இருக்கா, நான் அப்பா வேண்டி கேட்டு தருறா, சீக்கிரம் வந்து அவருக்கு குணமானோன்னு. குணமடைந்தோடனே அப்பா வந்து எல்லா பெரியவர்களையும் காஞ்சி மடத்துக்கே வந்து தரிசனம் பண்ணுவா, அதற்கு உண்டான பிரார்த்தனையை அப்பா உங்க முன் வைக்கிறா, நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மௌலியை வச்சான். மௌலி போய் அதே மாதிரி ரெண்டு பெரியவர்கள்ட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே, ஜெயேந்திர பெரியவா இதென்ன எப்போவோ அப்போவோலாம் சொல்கிற, அதெல்லாம் இல்லை, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டான். நான் போன வாரம் சொன்ன மாதிரி எப்படி சிங்கேரி ஜெகத்குரு வித்யா தீர்த்த சுவாமிகள் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கேயும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாரோ, அதே மாதிரி ஜெயேந்திர பெரியவாவும் விஜயேந்திர பெரியவாவும் அடுத்த 10th minute தேவர் இன்சைட் அவர் ஹவுஸ். எங்கள் அப்பா அப்படியே பூர்ண கும்பத்தை கையில் வச்சுன்னு கண்ணில் தண்ணீரோட ஸ்லோகம்லாம் சொல்கிறதுக்கு தடங்கி ஒரு மாதிரி சொல்லிட்டு, பெரியவா நான் வந்து வெளியில் வந்திருக்கிறோம், இப்போ நான் வெளியில் வர முடியல, அதனால தான் நான் வரல அப்படின்னோடனே ஜெயேந்திர பெரியவா சொன்னார், நீங்கள் வெளியில் வரலன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம், இனிமேல் நீங்கள் வெளியில் தான் வரப்போறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த அருளால் அப்பா வந்து ரொம்ப சீக்கிரமே குணமாகி பிறகு முதல் முதல்ல தூர்தர்ஷனில் ஒரு லைவ் ரிலேயில் அறிக்கதா செய்து
அதற்கு பிறகு யூ வோன்ட் பிலீவ், 15 வருடங்கள் அப்பா ஹரிகதா சொல்லிட்டு தான் அப்புறம் மறைந்து போனான். போன வருடத்துக்கு முந்தைய வருடம் அப்பாவோட 100வது ஜெயந்தி சென்டினரி நடந்தது. அதற்கு நாங்கள் வந்து குடும்பத்தோடு போய் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ட்ட நீங்க தான் வந்து தலைமையேற்று நடத்தணும்னு பெரியவா வந்தார். வந்து ரொம்ப நல்லா பேசினார். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நுழையிற அந்த வீடியோ பாருங்க. அப்படியே வந்து நின்று அப்பா படத்துக்கிட்ட வந்துட்டு நான் அப்படியே கிட்டக போறேன், என்னை பார்த்து திரும்பி நாங்க உங்க கிரகத்துக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னாரு. நான் உடனே நீங்க பாப்பீங்க அந்த படத்துல, நான் அப்படியே வாயில கை வச்சுன்னு, ஆமாம் பெரியவா நீங்களும் ஜெயந்திர பெரியவா வந்தேள், அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியில வர முடியலன்னு சொன்னார், ஜெயந்திர பெரியவா நாங்க உள்ள வந்துட்டோம் நீங்க எப்படி வெளில வந்துருவேன்னு சொன்னார். அது பலித்து அதுக்கப்புறம் அப்பா வெளியில வந்து 15 வருஷம் கதை பண்ணிட்டு தான் பெரியவா அப்புறம் காலமானான்னு சொன்னோன்னே பெரியவா அதை கேட்டு ரசித்து சிரித்தார். அந்த விஷுவல் தான் நீங்க பாக்குறீங்க இப்போ. நவ் கமிங் டு த பாயிண்ட், 2019 மேல லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்தது. அதிலிருந்து ஒரு 2 வருடங்கள் முன்பாக 2017 நான் ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்திற்கும் காஞ்சி மகா பெரிவு அதிஷ்டானத்திற்கு சென்று இன்னொரு அனுஷம் ஸ்டேட்ஸ்மென் எப்படியாவது மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் நான் வேண்டிப்பேன். அதற்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒவ்வொரு அனுஷமும் மகா பெரிவு அதிஷ்டானத்துக்கு நான் போனேன். அப்பெல்லாம் வந்து சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தரிசனம் பண்ணுவேன். அப்போ வந்து என்னை பார்த்தோன்னே பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னே கூப்பிடுவார் அவர். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ண, அவர் அப்பாவோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு தருணம் இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல போகும்போது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல அப்பாவோட கதை ஃபுல்லா எல்லாமே பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அடுத்த முறை அவரை சந்திக்க போகும்போது, உங்க அப்பா மாதிரி இப்போ கதை பண்றதுக்கு யாராவது இருக்காளா, வாரிசுகள் இருக்காளா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சில்ல, நிறைய பேர் ரொம்ப நல்லா கதை பண்றா நோ டவுட், பட் அப்பா மாதிரி பண்றாளா அப்படின்னா எனக்கு தெரியல பெரியவா, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி கதை பண்றவா வரணும் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த வாட்டி போகும்போது, உங்க அப்பா மாதிரி கதை பண்றவங்களை தயார் பண்றதுக்கு ஏதாவது வித்யாலயம் ஸ்கூல் இருக்கா அப்படின்னா அப்பதான், இல்ல பெரியவா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு, இல்ல அந்த மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணணும் அப்படின்னா. அது எவ்ரி டைம் நான் போகும்போது இந்த இதை பத்தியே விஜயேந்திர பெரியவா பேசிட்டே இருப்பார். சோ இந்த சென்டினரி ஃபங்க்ஷன்ல, அப்பாவோட சென்டினரி ஃபங்க்ஷன்லயும் பெரியவா இதை மென்ஷன் பண்ணார். நீங்க கேளுங்க, இந்த ஹரிகதா பத்தியும் சொல்லிட்டு இருந்தார் அவர். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த ஹரிகதாங்கிறத பத்தி தெரிஞ்சவாளோ, இதனோட முக்கியத்துவம் தெரிஞ்சவாளோ இருப்பாளா ஹரிகதா பத்தியெல்லாம் சொல்றாள். அதுக்கு ரெண்டு விதமான முயற்சிகள் பண்ணலாம். ஒன்று அவேர்னஸ், ரசிகாலை தயார் பண்ணுறது. அவர் சொன்ன அவர் சொல்லின்றது போது, ஒரு பிரவச்சனம் பண்ணுறான்னு சொன்னால், ஒரு கச்சேரி பண்ணுறான்னு சொன்னால், கச்சேரி பண்ணுறான்னா வெளிநாட்டிலேருந்தும் வந்து இங்கே இன்றைக்கும் கச்சேரி கேட்குறாங்கிறதுனால, ரசிகா இருக்கிறதுனால சென்னையில் அந்த சங்கீத கலைங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டு வருது. ஆக இந்த ரசிகாலும் தேவை. ரசிகால் தேவைன்னா அதுக்கு பேசிக் நாலெட்ஜ் இருக்கக்கூடிய ரசிகாலை தயார் பண்ணணும். அதுக்காக பரிச்சையான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நாத பரிச்சையா, வாஸ்து பரிச்சையா, சாகித்ய பரிச்சையா, சரித்திர பரிச்சயம், ஆகார பரிச்சயம், எல்லாத்துக்கும் பரிச்சயம். கையில் சாப்பிட்றது எப்படின்னு கூட சொல்லி கொடுக்க முடியாது இருக்கு. அந்த மாதிரி பரிச்சய அறிமுகம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது வித்வான்களை தயார் பண்ணுறோம். ஒரு பக்கம் ரசிகாலை தயார் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வித்வான்களை தயார் பண்ணுறது. இப்போ ஹரிகதா படிக்கணும்னு யாராக நினச்சாலும்னா, சம்ஸ்கிருதம் படித்தவ, தமிழ் படித்தவ, வேதம் படித்தவ, சங்கீதம் படித்தவ, வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி படித்தவ, டூரிசம் படித்தவ, இந்த மாதிரி லிட்ரேச்சர் எந்த பாஷையிலையும் தமிழ் தவிர்த்து வேறு பாஷை படிச்சிருந்தாலும், இந்த மாதிரி ஒரு பிரவேச யோக்கியத்தை, அட்மிஷனுக்கு ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு ஒரு தயார் பண்ணி, அவ எல்லாரையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி சீனியர் வித்வான்களுக்கு இடத்துல படிக்க வச்சு, மேஜர் மைனர்லாம் சொல்கிறாளே படிப்பில் சப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக அவ வந்து ஹரிகதையை பற்றி படிக்கணும், புராணங்களை பற்றி படிக்கணும். எந்த
பாஷையை படிச்சிருக்காளோ, எந்த பாஷையை படிக்கலையோ, தமிழ் படித்தவாளாக இருந்தால் சமஸ்கிருதம் படிக்க வைக்கணும், சமஸ்கிருதம் படிக்க வச்சவாளாக இருந்தால் திருக்குறள் மாதிரி தேவாரம் மாதிரி பிரபந்தம் மாதிரி அதை அவளை படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த ஹரிகதைக்கு 10 விஷயங்கள் தேவைப்படுறது. இந்த பொம்மலாட்டத்தில் எப்படி இந்த கை விரல் அசைவெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ வேலை பண்ணுறாளோ, அது மாதிரி சங்கீதம், புராணம், பாஷா சாஸ்திரம், நிகண்டு, இப்படி பல, அதாவது பலவிதமான ருச்சி ஜனங்களுக்கு. சில பேர் கச்சேரி பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பாவனை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பக்தி பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்த ரெண்டையும் சொல்லித்தரக்கூடியது இந்த ஹரிகதை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலை தயார் பண்ணால் 2 வருஷம் 3 வருஷம் ஏதோ இது பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அது உழைச்சி படித்தா தான் இன்றைக்கி தகுந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் சரியான ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு. கோயில்கள்னால் என்ன, ஆகமம்னால் என்ன, புராணங்கள்னால் என்ன, வைதீகம்னால் என்ன, குடும்ப பழக்க வழக்கங்கள்னால் என்ன, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஹரிகதா ஸ்கூலும் ஒன்றும் அன்றைக்கி ஆர்வமாக கற்றுண்டா, தைரியமாக கற்றுண்டா, ஜனங்களும் உற்சாகப்படுத்தினா, இன்றைக்கும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு தயாரிப்போடு அவள் வந்து ஒரு சமஸ்கிருத காலேஜில் படித்தவா, தமிழ் படித்தவா, எல்லோரும் சேர்த்து வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் இப்போ சொல்லிகிட்டு இருந்தது. இன்னும் அது தேவைப்படுறது. இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு அன்றைக்கி வந்து ஆற்றுலேயே எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 2 பேரில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறதுன்னு இருந்தபோது ஒருத்தருக்காவது நேரம் இருந்தது. இன்றைக்கி 2 பேருக்கும் இருக்கிற அபிப்பிராயம், சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து சொல்லித்தரத்துக்கு நேரங்கள் கிடையாது. இருந்தாலும் சொல்லித்தரவா கிடையாது. வாத்தியார் கிடைச்சா அந்த இடத்துல, ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல, ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சா அங்கே வாத்தியார் கிடைக்கணும். அதனால் ஒரு ஸ்கூல்னு ஒரு 10 பேராவது இந்த ஹரிகதைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவாளுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவள்கிட்ட கொடுத்து, இப்போ வெளிநாட்டில் இவ்வளோ பேர் போய் படிக்கிறான்னா, ஐஐடி படிக்கிறா, வெளிநாட்டில் போய் இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் கொடுத்தும் அவளை என்கரேஜ் பண்ணுற. அந்த மாதிரி அவள்லாம் 2-3 வருஷங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹரிகதாங்கிற விஷயத்தை முழுசாக படித்து வரத்துக்கும் அது மாதிரி முயற்சியை பற்றி அதை பற்றி பேசின்றதும், அதே மாதிரி அவள் கதையை சொன்னாலும் ரசிக்கிறதுக்காக மெட்ராஸ்லேயே அதுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்தி ஹரிகதா பற்றி ஒரு அவேர்னஸ் வரத்துக்காக அது வந்து ரசிகால ஒரு பக்கம் தயார் பண்ணுறது, வித்வான்களை இன்னொரு பக்கம் தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசின்றது. கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக சந்திரமூலீஸ்வரரை தொட்டு பூஜை செய்து கொண்டிருக்கும் அந்த மகானுடைய பவர், அவர் அப்படி சொன்ன உடனே அந்த ஜனத்திரளில் உட்கார்ந்திருந்தார் ஒரு முக்கியமான நபர். அவர் யாருன்னா, அவர் காலஞ்சென்ற இசை மேதை ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் ஆர் கே ராமநாதன். அவருக்கு பொறி தட்டியது. அவர் வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல வந்து அவர் வைஸ் பிரசிடென்ட். அவர் உடனே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு மந்தவெளி ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஏசி ஹால் இருக்கு, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஹரிகதா வித்யாலயத்தை ஆரம்பிக்கலாமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அந்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸுடைய முக்கியமான உறுப்பினர்கள் ட்ரஸ்டீஸ் கமிட்டியும் ராமநாதனும் நானும் சேர்ந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணோன்னு அவங்க எல்லாரும் இன் பிரின்சிபல் அக்ரி, வி வில் ஓபன் அ ஹரிகதா வித்யாலயம் இன் த மெமரி ஆஃப் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இன் த நேம் ஆஃப் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ். இதை வந்து இதை யாரை தலைவராக போடணுங்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜெயந்தி 100வது ஜெயந்தி ஃபங்க்ஷனில் கல்யாணபுரம் 6வது ஐயங்கார் அவர்களை தான் நாங்கள் வந்து கௌரவிச்சிருப்போம். ஸோ அவர் தான் இன்னைக்கு லிவிங் லெஜெண்ட் ஆஃப் ஹரிகதா. ஸோ அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இதை தலைமையேற்று நடத்த முடியுமா அப்படின்னு உடனே நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அவரே வந்து தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு ஹரிகதா விற்பனரை அவரை டே டு டே கிளாஸஸ் நடத்துக்கிறதுக்கு நம்ம அழைச்சிக்கலாம் அப்படின்னார். அதே மாதிரி சங்கீதம் ரொம்ப முக்கியம். எங்கள் அப்பா கதையை கேட்கும்போது அப்பாவோட கதையோடு
ஒரு ஹை லெவல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பாவோட பாடின. அதை சொல்லித் தருவதற்கு மிக பிரபல விதூஷி சவிதா நரசிம்மன் அவர்களை கேட்டுக்கொண்டோம், அவங்களும் ஒத்துனேன்னு சொன்னாங்க. இதை தவிர கெஸ்ட் லெக்சர்ஸா இன்னைக்கு பிராபல்யமாக இருக்கிற ஹரிகதா விற்பனர்கள் சிந்துஜா சுசித்ரா இவங்களையாவும் நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கணும்னு, அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுடைய போர்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராமடைசேஷன் இருக்கும், அப்படியே அந்த சீனை கொண்டு நடித்து காட்டுவார். அதற்கும் ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி மாது பாலாஜி வந்து சொல்லி தருவாரு, அவரும் அக்ரி பண்ணிட்டார். போன வருடத்துக்கு முந்தைய வருடம் ஏப்ரல்ல அது வந்து பெரிவா வந்து துவங்கி வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும் அந்த மார்ச் மாச கடைசியிலேயே இந்த கொரோனா வந்து லாக்டவுன் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் இது வரைக்கும் அந்த லாக்டவுன் இப்போதான் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை பற்றிய மறுபடியும் யோசனை துளிர்த்து கொண்டிருக்கிறது. இது நடுவில் பெரியவா வந்து ஆன்லைன்ல எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பட் ஆரம்ப ஐயங்கார் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்ன ஒரு ரொம்ப வேலிட் ரீசன் என்னன்னா, இட் இஸ் நாட் லைக் எனி அதர் ஆர்ட்ஸ் ஃபார்ம் வேர் நீங்க வந்து எப்படி வேணா இங்க வேணா கத்துக்கலாங்கிறது இல்லை. இது வந்து என்னன்னா, இதை முறையாக கற்றுக்கொண்டு அந்த ஹரிகதா சொல்பவர்கள் விரைவிலேயே ஒரு குருஸ்தானத்தை அடைகிறார்கள். அந்த குருஸ்தானம் அடைவதற்கு தகுதியானவர்களுக்கு தான் நாம இந்த கோர்ஸ் சொல்லித்தர வேண்டும். சோ பெரிய கூட்டம் வேண்டாம், ஐ வில் செலக்ட் ஒன்லி ஃபைவ் பீப்புள் அவர் சொன்னார். அந்த ஃபைவ் என்னன்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துல அதுக்கு குருஸ்தானத்துக்கு போறதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றனவா, அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அவங்களுடைய பர்சனல் பழக்க வழக்கங்கள் இப்படி இதெல்லாம் பார்த்து தான் ஒன்லி ஃபைவ் பீப்புள் இந்த இயர்ஸ் கோர்ஸ் நான் பண்ண போறேன்னு அவர் சொன்னார். ஸோ பெரியவாவும் அதை அக்ரி பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு ஒரு தருணம் வரும் பண்ணலான்ட்டு. இப்பொழுது அந்த தருணம் வந்திருக்கிறதா அப்படின்னு நான் வந்து பெரியவாட்ட பிரார்த்தனை பண்றேன், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், உங்ககிட்டயும் வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. கூடிய விரைவில் இந்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஹரிகதா வித்யாலயம் இன் த மெமரி ஆஃப் பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஷுட் பிகம் அ ரியாலிட்டி. வித் திஸ் இன் மைண்ட் நவ் அப்பாவோட கதைக்கு போலாம். நானே சொன்னேன் அப்பாவோட வீடியோஸ் வெரி ஃபியூ வீடியோஸ், அதுவும் அமெச்சூரிஸ்டா எடுத்துதான், பரவாயில்ல கண்டென்ட் நல்லா இருக்கும். அதுல வந்து ஏற்கனவே தியாகராஜ கீர்த்தனை விளக்கம் அப்படின்ற ஒரு வீடியோல ஜானகி ரமணாங்கிற கிருத்தியை பத்தி அப்பா பேசுகிற வீடியோ போட்டோம். அதே மாதிரி மற்றும் ஒரு தியாகராஜ கீர்த்தனை அப்பா வந்து விளக்கம் தருவதை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அதனால ரிலிஜன் இருக்கு, அது பல பேர் கையாண்டு 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 அது ரூபமே மாறி போயிடும். அது அவரே சொல்றாரு. நான் சொல்ற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கு காமெண்ட்ரி அவர் கீர்த்தனாலே இருக்கு. அதனால இவர் என்ன
Thank you.
கேட்டீங்களா? கேட்டு ரசித்தீர்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ருசிகர தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ब्रह्मा नारद एव च प्रतिमयो संगीत साहित्ययो यो रामामृतपाननिर्जितशिवः सं त्यागराजं भजे।